என் அன்பார்ந்தவர்களே, போன பகுதியில் எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம குழந்தைகளுக்குள்ளே நம்ம விதைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு அளவிற்கு இயற்கையான இருக்கக்கூடிய வலிவோடு பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகள் வளரும் பொழுது இரண்டு விதமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஒன்று, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு. மற்றது, பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு. வளர்ப்பு, படிப்பு, இது ரெண்டுமே முக்கியம். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக நானும் எனது மனைவியும் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு வரோம். அதுக்கு முன்பு கல்வித்துறையில் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போவதுண்டு. வெளிநாடுகளுக்கு போய் நாங்கள் பயிற்சி எடுத்து வந்தோம். ஒரு விஷயத்தை நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வித்தியாசம் குழந்தைகளுடைய அந்த ஒரு புத்தி கூர்மையில் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லை. இல்லை, இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் எ ஜெனட்டிக் ஃபேக்டர். அதாவது புத்திசாலித்தனம், வெற்றி என்பதெல்லாம் மரபணு சம்பந்தப்பட்டது அல்ல என்று பல இடங்களில் நாங்கள் பேசி வருகிறோம். இந்த மனநிலையை வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு பெற்றோர்களிடம் இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வருவோம், தி பெஸ்ட் டீச்சர் இஸ் த மதர், தி பெஸ்ட் ஸ்கூல் இஸ் த ஹோம். பள்ளிக்கூடத்தில் படித்து வரக்கூடிய அந்த பாடங்களிலெல்லாம் வரக்கூடிய தன்மைகளை, அந்த பாடங்களை மனதில் இருத்தி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பில் வரக்கூடிய தன்மைகளை, அந்த ஒரு மனோதைரியத்தை, அந்த மனோபவத்தை இணைத்தால்தான் வெற்றி என்ற கனியை அடைய முடியும். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் எழுதினேன், மனம் என்னும் மார்க்கம். இந்த புத்தகத்தில் நான் மனத்தை பற்றிய ஒரு புத்தகம், அதில் பாரதியாருடைய கவிதைகளும் கண்ணதாசனுடைய கவிதைகளும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த கண்ணதாசனுடைய கவிதையை பாருங்கள். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். பாரதியாருடைய கவிதை பாருங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சும் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமின் பணியே போல, நன்னிய நின்புன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். இந்த மனத்திண்மையை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோர்கள்கிட்ட இருக்கு. இந்த புத்தகத்தில் நான் ஒரு உண்மை நிகழ்ச்சியை பற்றி நான் பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன சொன்னேன், தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை அந்த ஃபிலமெண்ட்டு கண்டுபிடிக்காமல் இருந்தார் இல்லையா. அப்போ போய் அவரை கேட்குறாங்க, 1000 முறை தோற்றாயா? இல்லை, 1000 முறை நான் ஜெயித்தேன். அதாவது தடைகள் இருக்கத்தான் இருக்கும், அந்த தடைகளை வென்று தடைக்கற்களை படிக்கற்களாக எடுக்கக்கூடிய மனோபாவத்தை குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கல்வியாளர் என்ற முறையில் பார்க்கும் பொழுது என்ன, கிளாஸில் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை வீட்டில் வந்து படிக்கணும், அதை கணக்காக இருந்தால் போட்டு பார்க்கணும், எழுதி பார்க்கணும், அதில் தவறான விடை வந்தால் மீண்டும் படிக்கணும். எந்த இடத்துல வித்தியாசம் இருக்காங்கன்னா, தவறு வரும்பொழுது விட்டுடுவாங்க. சாதாரணமானவர்கள் நிறைய மார்க் வாங்குற விட மாட்டாங்க, அதை வின் பண்ணுறவருக்கு விட மாட்டாங்க. ஸோ நல்ல நல்ல கதைகளை எடுத்து சொல்லணும். இந்த காணொலியில் ஒரு என்னுடைய மனதை மாற்றிய ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். மைக்கேல் ஸ்டோன் என்ற ஒரு மாணவன், 14 வயசு இருக்கும் அவனுக்கு. அவர் போல் வால்ட் பிளேயர். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, போல் வால்ட்டை தாண்டுறாரு, 17 அடி தாண்டுறாரு. ஒரு பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி விடுகிறார். உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தி விடுகிறார். எல்லோருக்கும் சந்தோஷம், அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், நண்பர்களுக்கு சந்தோஷம், அவர் படித்த பள்ளிக்கு சந்தோஷம். ஒரு 3 மாதங்கள் போகுது. அந்த மைக்கேல் ஸ்டோன் அவங்க அப்பா அம்மாட்ட போய்,
Dad, I'm not happy with the 17 feet jumping. I want to clear 17 four and a half. சொல்கிறாரு, நான் இந்த 17 அடி பத்தலை, என்னுடைய குறிக்கோளுக்கு 17 அடி 4 ரங்களும் தாண்டணும். அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, உன்னால் முடியுமா மைக்கேல் அப்படின்றாங்க. முடியும்பா அப்படின்றாரு. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்போ ஒன்று பண்ணு, நீ பருந்த போல் நினச்சிக்கோ, பருந்த போல் நினச்சி உன்னால் பறக்க முடியும், நினச்சிக்கோ உன்னால் முடியும் அப்படின்றாரு. அப்பா சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் இட் கோ ஃபார் இட் அப்படின்றாரு. 3 மாதம் பயிற்சி எடுக்கிறாரு, ஓடுறாரு, மேலே தாண்டாரு, 17 அடி 4 ரங்களும் சாதாரணமாக தாண்டிடுறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், மைக்காலால் எப்படி முடிஞ்சது, இந்த பையனால் எப்படி முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு 3 மாதங்கள் கழிகின்றன. மைக்கேல் ஸ்டோன் அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த 17 4 எனக்கு பத்தலை, நான் 17 9 அங்கலம் தாண்ட விரும்புகிறேன் அப்படின்றாரு. அப்பா கேட்குறாரு, டே உன்னால் முடியுமாடா அப்படின்னு கேட்குறாரு. என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்றாரு. அப்போ கோ ஃபார் இட் அப்படின்றாரு. அம்மாட்ட போய் கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, திங்க் லைக் அன் ஈகிள் அண்ட் ஃப்ளை லைக் அன் ஈகிள்ன்றாரு. அடுத்த 3 மாதம் விடவிடாமல் உழைக்கிறாரு. உழைச்சிட்டு 30,000 ஸ்பெக்டேட்டர் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கு மைக்கேல் ஸ்டோன் 17 அடி 9.5 அங்குலம் தாண்ட போகிறான். எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி, மைக்கேலால் முடியுமா, மைக்கேலால் முடியுமா என்று அந்த போல் எடுத்து நம்ம நிற்கிறாரு. அவங்க அந்த 30,000 க்ரௌட் அந்த சத்தம் போடுறது, மைக்கேல் 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 சத்தம் போடுறது காதில் உழுது, அவங்க அப்பாவுடைய கோ ஃபார் இட்னு சொன்னது காதில் உழுது, அவங்க அம்மா இருந்தது ஃப்ளை லைக் அன் ஈகிள் அப்படின்னு சொன்னது அவருக்கு மனசில் அப்படியே பதியுது. ஓடுறாரு, அந்த போல் எடுத்துன்னு தாண்டுறாரு. 17 அடி 9.5 அங்குலம் தாண்டி அந்த பக்கம் உழறாரு. மைக்கேல் அந்த சாதனையை படைத்து விட்டார். அந்த என்டே க்ரௌடு எழுந்து நின்று ஆரவாரம் செய்கிறது. மைக்கேல் கண்ணில் தண்ணி, மைக்கேல் அந்த மணலில் உருண்டு அந்த பூமியை முத்தமிட்டு ஓ என்று அழுகிறான். அவங்க அம்மா வார்த்தை ஞாபகம் வருகிறது, அப்பா ஞாபகம் வருகிறது. மைக்கேல் ஒரு ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கிறாரு. மைக்கேல் ஏன் சந்தோஷமாக இருக்கார் தெரியுமா? 17 அடி தாண்டி, 17 4 தாண்டி, 17 9 தாண்டிந்தாக இல்லை, மைக்கேலால் முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடியே முடிந்து காண்பித்ததுக்காக அல்ல, அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணம், மைக்கேல் ஒரு பிறவி குருடன். ஆம், பிறந்த தேதியிலிருந்தே அவருக்கு கண்ணு தெரியாது. இந்த கதையை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, பெற்றோர்களே, குழந்தைகள் எல்லாம் ஒரு செட்பேக்கெல்லாம் வரும்பொழுது நல்ல கதைகளை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வென்றவர்களெல்லாம் எப்படி எதிர்நீச்சல் போட்டாங்கன்னு எடுத்து சொல்லுங்கள். சிறு சிறு விளையாட்டுகள் மூலமாக அவர்களை ஊக்குவிக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெறுடைய ஆட்டோபயோகிராஃபி படித்து எடுத்து சொல்லுங்கள். சின்ன சின்ன கதைகளாக எடுத்து சொல்லுங்கள். அவங்க வளரும் பொழுது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அந்த அறிவு என்பது தன்னால் முடியும் என்ற ஒரு மன நம்பிக்கை தான். கண்டிப்பாக உங்களால் முடியும். இது எப்படி செய்யணும், அன்றாடம் நீங்கள் என்ன செய்யணுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். SRM JV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,